ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல நீங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு கூட இருந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்டி ஏதாவது நல்லது செய்தால் எங்களை தட்டி கொடுத்து கண்டிப்பாக அவங்க சொல்லிருக்கக்கூடிய ஸ்கேல் 32,000 நம்பர் சரியா எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. அத்தாரிட்டி பட் ஒரு படத்தை பார்ப்பதில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்கறேன். இது ஒரு மைய கருத்து இருக்குல்ல. காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே காஷ்மீர் ஃபைல்ஸ் தமிழ்நாட்டில் வந்துச்சு நம்ம திரையிட்டோம். சரி, கேரளா ஸ்டோரி தவறுனா ஏன் ரெட் ஜெயின்ஸ் மூவி அதை வாங்கினாங்கண்ணா? கேரளா ஸ்டோரி தமிழ்நாட்டில் வந்து வெளியிடறக்கு வாங்கினதே ரெட் ஜெயின்ஸ் மூவி, வாங்கி படமும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சம்மந்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லி பேசிட்டு இருக்கேங்கண்ணா. அது கோர்ட்டில் ஒரு நோட்டீஸ் நான் ப்ரூவ் பண்ணுறேங்கண்ணா. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஏதோ அவங்க ஏதோ சொன்னாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் தயாரிப்பாளர் ஏதோ சொன்னாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ கேரளா ஸ்டோரி மேலே எங்களுக்கு நம்பிக்கைனா ஏன் ரெட் ஜெயின்ஸ் வாங்குச்சு அந்த கேள்வி கேட்கணும். அப்போ ரெட் ஜெயின்ஸ் வந்து கருத்துரிமைக்காக வாங்கியிருக்குன்னா ரெட் ஜெயின்ஸ் உதயநிதி ஸ்டாலினே தந்தைகிட்ட பேசி போட்டுவிட வேண்டியதான் நாலு படத்தணும்.